ஹலோ, வெல்கம் பேக் டு நானா கௌதம். இப்ப பாத்தீங்கன்னா நம்ம ஸ்ரீ கோவை கார்ஸா வந்திருக்கோம். நம்ம கூட பாத்தீங்கன்னா ஆனந்தா இருக்காரு, ஆனா என் பேர் கௌதம். நம்ம வீடியோ பாக்குற எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கும் நினைக்கிறவங்கள பத்தி, ஏன்னா நீங்க அவ்வளவு ஃபேமஸா இருக்கீங்க. சரி, ஓகே, நன்றி. என்ன ஒரு விஷயம் அப்படின்னா, நீங்க சொன்னது ரொம்ப நல்லது. இது எல்லாமே வந்து கஸ்டமர் தான் வந்து எனக்கு வந்து எல்லாமே கண்டிப்பாங்க கைட் பண்ணி. கஸ்டமரும் சரி, உங்களை மாதிரி யூடியூபர் சரி, இந்த மாதிரி தான் வந்து என்னோட நேம் வந்து நல்லா கிரியேட் பண்ணதுக்கு எங்களோட ரொம்ப ரொம்ப ஒவ்வொரு மக்களுக்கும் வந்து நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். ஸ்ரீ கோவை காசு மூலிமா இங்கே நம்ம வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஹேஷ்பேக்லேருந்து சடான் டைப்லேருந்து எக்ஸ்யூ டைப் எக்ஸ்யூ 7 seat 8 seat எல்லாமே நம்ம வந்து பண்ணிட்டுருக்கிறோம். இப்போ நம்ம ஒவ்வொரு வண்டியும் நம்ம வந்து பார்க்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 80-90 கார்ஸ் பக்கமாக நம்மகிட்ட அவைலபிளாக இருக்குது. இதில் நம்மகிட்ட என்னென்ன வண்டிகள் இருக்குதுன்னு சொல்லி நம்ம வந்து பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா நம்மகிட்ட கலெக்ஷன்ஸ் என்னென்ன இருக்குன்னா எக்ஸ்யூ டைப்பு, 7 seat, 8 seat, ஹேஷ்பேக்கு, சடான் டைப்பு, இந்த மாதிரி வண்டி எல்லாமே இருக்குது. ஒன்லி ஃபார் நம்ம வந்து ஓன் போர்டு தான் நம்ம பண்ணிகிட்ருக்குறோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா ஃபினான்ஸ் ஆப்ஷன் எல்லாமே நம்ம பண்ணி கொடுக்குறோம். வண்டி வந்து பார்த்திங்கன்னா 1x1 நம்ம காட்டுறோம், அது பாருங்கள். நியூ இயரில் பக்கத்தில் வந்துருச்சுன்னா, ஸோ நியூ இயர்க்கு ஏதோ ஆஃபரில் தான் வச்சுருக்கீங்களாண்ணா? நியூ இயருக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நேம் ட்ரான்ஸ்ஃபர் ஃப்ரீ அப்படிங்கிற மாதிரி நம்ம வந்து இப்போ நம்ம சொல்லியிருக்கிறோம். கிறிஸ்மஸ்லேருந்து பார்த்திங்கன்னா நியூ இயருக்கு வந்து ஒரு ஆஃபர் உள்ள மாதிரி நேம் ட்ரான்ஸ்ஃபர் ஃப்ரீ, எந்த ஊராக இருந்தாலும் சரி நேம் ட்ரான்ஸ்ஃபர் ஃப்ரீங்கிற மாதிரி நம்ம ஒரு ஆஃபர் கொடுக்குறோம். இது வந்து பார்த்திங்கன்னா ஹுண்டாய், ஹுண்டாயில் வந்து பார்த்திங்கன்னா ஹைடென் வண்டி. ஹைடென்னில் ஹேஷ்பேக்குன்னு சொல்லுவாங்க. இது ஹேஷ்பேக் வண்டி பார்த்திங்கன்னா உங்களுக்கு 2009 மாடலுங்க. ரெண்டு ஓனர் மெயின்டைன் பண்ணியிருக்காங்க, பெட்ரோல் வேரியண்ட்டு. ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா 2,65,000 தான் கேட்குதுங்க, நெகோஷியபிள் ப்ரைஸ் தான். வண்டி பார்த்திங்கன்னா உங்களுக்கு அருமையாக இருக்கும். உள்ளே பார்த்திங்கன்னா அவுட்லுக்கு எல்லாமே, வெளியில் பார்த்திங்கன்னா எல்லாமே சூப்பராக இருக்கும். இல்லை இன்டீரியல் ஒர்க்கும் பார்த்திங்கன்னா சீட் கவர்ஸ் வந்து எல்லாம் நல்லா மெயின்டைன் பண்ணியிருக்காங்க, பார்த்தீங்கன்னாவே தெரியும். 2,65,000 கேட்குது, நெகோஷியபிள் ப்ரைஸ் தாங்க. இதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபினான்ஷியலாக பண்ணி தர முடியும். இதுக்கு ஃபினான்ஸ்னா வந்து லோக்கல் ஃபினான்ஸ் பண்ணலாங்க. 2009 மாடல் இது. 2009 மாடல்னால உங்களுக்கு வந்து மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா லோக்கல் ஃபினான்ஸ் வச்சு நம்ம மூவ் பண்ணிக்கலாம். லோக்கல் ஃபினான்ஸில் உங்களுக்கு 1.5 lakhs வரைக்கும் நம்ம கிடைக்கிது. அதாவது அந்த ப்ரொஃபைல் பொறுத்து பிஸ்னஸ் இது பண்ணிக்கலாம். ஆமாம், ப்ரொஃபைல் பொறுத்து, எல்லாமே ப்ரொஃபைல் பொறுத்து. இந்த வண்டி பார்த்தீங்கன்னா வந்து மாருதியில் வந்து பார்த்தீங்கன்னா பலினோ, பலினோ வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு மைலேஜ் தரக்கூடிய வண்டி. வண்டி சூப்பராக இருக்கும். கோயம்புத்தூர் ரிஜிஸ்ட்ரேஷனு. இது வந்து 2018 ரெண்டு ஓனர் மெயின்டைன் பண்ணுங்க, டீசல் வேரியண்ட்டு. ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 6,50,000 கேட்குதுங்க, நெகோஷியபிள் தான். நல்ல ஒரு ப்ரொஃபைல் நல்லா இருந்தது அப்படின்னா மேக்ஸிமம் உங்களுக்கு வந்து ஃபுல் லோன் வரைக்கும் நம்ம பண்ணிக்கலாம். 6,50,000 வந்து பார்த்திங்கன்னா லோன் கூட மேக்ஸிமம் நல்ல ப்ரொஃபைலாக இருந்ததுன்னா பண்ணிக்கலாம். வண்டி சூப்பராக இருக்கும். கோயம்புத்தூர் ரிஜிஸ்ட்ரேஷனில் ரெண்டு ஓனர். இது ரெனால்டில் கிட்டுன்னு சொல்லுவாங்க. கிட்டு மாடல் வந்து பார்த்திங்கன்னா ஹேஷ்பேக்கு. இந்த ஹேஷ்பேக் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து லேடிஸுக்கெல்லாம் நல்ல ஒரு கம்ஃபர்டபுளான ஒரு வண்டி. அவங்களாம் பார்த்திங்கன்னா வந்து டிரைவிங் பண்ணுறதுக்கு, அதேமாதிரி டிரைவிங் கற்றுக்கிறதுக்கு நல்ல ஒரு ஆப்ஷன், நல்ல ஒரு வண்டி இது. இது வந்து 2016 சிங்கிள் ஓனர் மெயின்டைன் பண்ணியிருக்காங்க, பெட்ரோல் வேரியண்ட்டு. ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா 3,45,000 தான் கேட்குது, நெகோஷியபிள் ப்ரைஸ் தான். இது வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து நல்ல ப்ரொஃபைலாக இருந்ததுன்னா மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபுல் ஃபண்டிங்கே வாங்கி தரலாம். இதுக்கு வண்டி அருமையான வண்டி. கிட்டு ஹேஷ்பேக்கில் வந்து ஓட்டி கற்றுக்கிறவங்களுக்கும் சரி, இல்லை பல அதை வந்து புதுசாக எடுக்கிறவங்களும் சரி, ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலிக்கு நல்ல ஒரு அருமையான ஒரு வண்டி, ஃபுல் லோன்லேயே கிடைக்கும். பார்க்குற எல்லாத்துக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன டவுட் இருக்குண்ணா. என்னென்னு பார்த்தீங்கன்னா இங்கேருந்து கார் எடுக்கிறோம் நம்ம, ஸோ அதோட சர்வீஸ் எல்லாம் எப்படி இருக்கும், அந்த மாதிரிலாம் நிறைய பேருக்கு டவுட் இருக்கும். நம்ம எடுத்துகிட்டு போனதுக்கப்புறம் ஏதோ ஃபால்ட் ஆயிடுச்சுன்னா நம்ம சர்வீஸ் பண்ணி தருவோமா? கரெக்ட். இல்லை இங்கேருந்து எடுத்து போகும்போது, ஏன்னா யூஸ்டு கார் வாங்குமா? இதுக்கு எல்லாத்துக்குமே இருக்கிற ஒரு கமனான கேள்வி. நல்ல ஒரு கேள்வி கேட்டீங்க. என்ன ஒரு விஷயம்னா, யூஸ்டு கார்ஸ் பொறுத்த வரைக்கும் எல்லாருமே வந்து ஒரு மாடலு எல்லாமே ரேஞ்சு ஒரு ஓனர்ஷிப் எல்லாமே பார்ப்பாங்க. நம்மளை பொறுத்த வரைக்கும் வண்டி வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே இன்ஜின் கண்டிஷன் வந்து எல்லாமே சூப்பராக இருக்கும். அதாவது வந்து பார்த்திங்கன்னா மேஜர் ப்ராப்ளம் அப்படிங்கிறது வந்து இருக்காது. சின்ன சின்ன ஒரு யூஸ்டு கார்ஸ்னால் ஒரு உங்களோட நம்மளோட டேஸ்ட்டுக்கு செலவு பண்ணுற மாதிரி தான் இருக்கும். நீங்கள் அந்த மாதிரி வண்டி எடுக்கணும் அப்படின்னா நீங்கள் 100% மெக்கானிக்கை கூட்டிகிட்டு வந்து செக் பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கு வந்து எந்த ஆப்ஷனும் எந்த ஒரு இதுவும் கிடையாது, நிபந்தனைகள் எதுவும் கிடையாது. நீங்கள் 100% வந்து ஒரு மெக்கானிக் கூட்டு வந்து வண்டி செக் பண்ணி எடுக்கலாம். இல்லை அப்படின்னா நம்ம மேலே நம்பிக்கை வச்சுருந்தீங்கன்னா வண்டியும் வந்து பார்த்திங்கன்னா தாராளமாக கொடுப்போம். பட் யூஸ்டு கார் பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல ஒரு கண்டிஷனோடு தான் வச்சுருப்போம். இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து ஆல்டோவில் வந்து K10 மாடலு. இது K10 மாடல் வந்து பார்த்திங்கன்னா ஹேஷ்பேக்கில் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு வண்டி. மாருதியில் பொறுத்த வரைக்கும் ஹேஷ்பேக்கில் வந்து சூப்பரான ஒரு வண்டி. இது 2010 பெட்ரோல் வேரியண்ட்டு, 3 ஓனரு.
மூணு ஓனர் மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. பட் ஆனால் வந்து வண்டி பார்த்தீங்கன்னா நல்லா கண்டிஷனாக இருக்கும். இது கோயம்புத்தூர் ரிஜிஸ்ட்ரேஷன். ஸோ கோயம்புத்தூர் ரிஜிஸ்ட்ரேஷன்லாம் வண்டி ஹேட்ச்பேக்கில் வந்து கிடைக்கிறது ரொம்ப டிமாண்டாக இருக்கும். அதை ஓட்டி பழகிறவங்களுக்கு, அதான் முன்னாடி சொன்ன மாதிரி இந்த பழகிறவங்களுக்குலாம் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இதோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 235,000 தான் கேட்குது. ரொம்ப கம்மியான ப்ரைஸ் தான். ஒரு லோ பட்ஜெட்டில் மிடில் கிளாஸ் பார்க்குறவங்களுக்கு இது ஒரு நல்ல ஒரு ஆப்ஷனாக இருக்கும். ஒரு 2 லட்சத்துக்கு வண்டி எடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இது ஒரு நல்ல ஒரு ஆப்ஷனாக இருக்கும். பாருங்கள், வண்டி அருமையாக இருக்கும். நான் அதுக்கப்புறம் இன்னொரு கேள்வி இருக்குங்க. ஸோ இவ்வளோ லோ பட்ஜெட்டில் கார் எடுக்கிறோம், இன்சூரன்ஸ் எப்சியெல்லாம் எப்படி இருக்கும்? இப்போ எல்லாமே இப்போ ஒரு கேள்வி கேட்டிங்க. இன்சூரன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் அந்த வண்டியில் என்ன இருக்கோ இருக்குங்கிறத அதை மென்ஷன் பண்ணிடுவோம், இல்லைங்கிறத இல்லைன்னு சொல்லிடுவோம். இதில் தேர்ட் பார்ட்டி ஃபுல் இன்சூரன்ஸ் அந்த மாதிரி இருக்குது. அது இருந்தப்பல நம்ம கஸ்டமருக்கு தந்தப்பல விலையை நம்ம பேசிக்கலாம். இப்போ இந்த வண்டியில் இன்சூரன்ஸ் இல்லை அப்படின்னா உங்களுக்கு 235,000 கேட்குதுன்னா அந்த இன்சூரன்ஸுக்கு என்னவோ அது ப்ரைஸ் வந்து மேட்ச் பண்ணி நம்ம அது ஒரு இது பண்ணி கொடுத்துடலாம். பார்த்தீங்கன்னா இந்த கோவை காசில் வந்துருந்தோம். வரும்போது பார்த்தீங்கன்னா நிறைய புது காசுலாம் இருந்துச்சு. விண்டேஜ் கார்லையே நினச்சுன்னா அண்ணாட்டு கேட்டேன். அண்ணா வந்து பார்த்தீங்கன்னா சைடில் இருக்கு போய் பாருன்னு சொன்னாங்க. இந்த ஒரு விண்டேஜ் கார் பாருங்க, இந்த மாடல்லாம் வந்துட்டு கிடைக்கிறது ரொம்ப ரேர்னு நினைக்கிறேங்க. என்னென்ன ஆமாங்க, ஆக்சுவலி வந்து பார்த்தீங்கன்னா இந்த விண்டோஸோட வண்டி வந்து பார்த்தீங்கன்னா மாருதியில் 1985 வண்டி, 85 வருஷம். அதாவது நீங்கள் சொல்ல போனால் நீங்கள் பிறந்துடக்கூட மாட்டீங்க. ஆமாம், நீங்கள் பிறந்துடக்கூட மாட்டீங்க. அந்தமாரி மாடலு. ஆனால் இன்றைக்கி எஃப்சி இன்சூரன்ஸ் எல்லாமே கரண்ட்டில் இருக்குது. அருமையான ஒரு வண்டி, அலாய்டு வீலோடு இருக்கும். ஒரு சூப்பரான ஒரு வண்டி. இது வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் இன்ஜின் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜப்பான் மேக். நம்ம எம்ஆகால வந்து அண்ட்ராய்டு இதெல்லாம் சொல்ல மாட்டேங்க. அந்தமாரி வந்து ஜப்பான் மேக்கில் வந்து இந்த இன்ஜின் இருக்கும். ஸோ அருமையாக இருக்கும் வண்டி. 800 வந்து விண்டேஜ் மாடல் வந்து பார்க்குறவங்களுக்கு இன்றைக்கி அந்த வண்டிக்கு இந்த வண்டிக்கு நிறைய பேர் லைக் பண்ணுறாங்க. நிறைய பேர் லைக் பண்ணி அது ஒரு பொக்கிஷமாக வந்து வச்சுக்கிறாங்க. ஸோ அப்படிங்கிறப்ப அருமையான வண்டி. வண்டி பார்த்திங்கன்னா 1985 இப்போ வந்து எஃப்சி வந்து கரண்ட்டில் இருக்குது. 2028 வரைக்கும் இருக்குது. ஸோ இப்போ 2023 5 வருஷம் எஃப்சி இருக்குது. இன்சூரன்ஸ் லைவில் இருக்குது. வண்டி வந்து பார்த்திங்கன்னா ஓட்டுற கண்டிஷன்லாம் எல்லாமே பக்காவாக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. சூப்பராக இருக்கும். ஓனர்ஷிப் வந்து 2 ஓனர்ஷிப்பு. ரெண்டு ஓனர்ஷிப்பு எடுத்தோம்னா 3rd ஓனர்ஷிப்பு. வண்டி அருமையாக இருக்கும். டயர் கண்டிஷன்லாம் எப்படி? டயர் கண்டிஷன் எல்லாமே வந்து ஒரு 50% தான் சார். 50%? ஆமாம், நெகர்ஷபிள் தான். 1,40,000? ஆமாம், 1,45,000 தான். ஆமாம், அவ்வளோதான். எனக்கு ஒரு டவுட்னா, இப்போ பாக்குற அளவுக்கு எப்படி இவ்வளவு இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா டிமாண்டான காருண்ணா கிடைக்காது, இருந்தாலும் நீங்க எப்படி இவ்வளவு கம்மியான பிரைஸ்ல கொடுத்துருக்கீங்க? இல்ல, இது டிமாண்டான காருங்கிறதோட இந்த விண்டேஜ் வண்டி பாக்குறவங்களுக்கு அது வந்து அவங்களுக்கு வந்து பெருசா அவனுக்கு தெரியாது. இப்ப புதுசா ஒரு வண்டி வாங்கணும் அப்படின்னா 1:40 அது பழைய காலத்து வண்டி அப்படின்னு யோசிக்க கூடாது. ஆனா அந்த லைக் பண்றவங்களும் விண்டேஜ் வண்டிக்கு லைக் பண்றவங்களுக்கு அது தெரியும், வண்டி ஒர்த்தா ஒர்த் இல்லைங்கிறது அவங்களுக்கு தெரியும். இந்த வீடியோ பாக்குறவங்களுக்கு இந்த விண்டேஜ் மாடல் பாக்குறவங்களுக்கு நல்ல ஒரு வாய்ப்பு. 1,40,000 சொல்லியிருக்கு, நெகர்ஷபிள் ப்ரைஸ் தான். அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம டாடா ஒரு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி கார். ஆமாம் ஆமாம். அடுத்து இன்சூரன்ஸ் எல்லாமே கணக்கில் இருக்குங்கண்ணா? ஆமாம். என்ன மாடலுங்க இது? டாடா நானோங்க. நான் நானோவில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து லேடிஸ் எல்லாம் கம்ஃபர்டபுளாக பழகிறதுக்கு ஒரு நல்ல ஒரு வண்டி. இது 2013 ரெண்டு ஓனரு பெட்ரோல் வேரியண்ட்டு. இது ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 1,20,000 கேட்குது, நெகர்ஷபிள் ப்ரைஸ் தான். நல்ல ஒரு வண்டிங்க. இது வந்து கமர்ஷியலாவும் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு மிடில் கிளாஸ்ல வந்து ஒரு 5-6 பேர் போகணும் அப்படிங்கிறவங்க அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் கமர்ஷியல் வண்டியாகவும் யூஸ் பண்ணிக்கலாம், ஒரு ப்ரொஃபஷனலாக ஒரு பர்சனலாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். வண்டி வந்து பார்த்தீங்கன்னா 2011 சிங்கிள் ஓனரு, TN43 கோயம்புத்தூர் சாரி ஊட்டி ரிஜிஸ்ட்ரேஷனு. 2,25,000 தான் கேட்குதுங்க, நெகர்ஷபிள் ப்ரைஸ் தான். வண்டி அருமையாக இருக்கும், இன்டீரியர் எல்லாமே பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும். எத்தனை ஓனர்? சிங்கிள் ஓனர். சிங்கிள் ஓனர், சிங்கிள் ஓனர். இந்த ஹோண்டா சிட்டி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2010 பெட்ரோல் வேரியண்ட்டு. அதாவது வந்து செடான் டைப்பில் வந்து பார்க்குறீங்க அப்படின்னா ஒரு அருமையான வண்டி. யூத்துங்க அப்படிங்கிற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணுற வண்டி நல்லா சூப்பரான ஒரு வண்டி. ஏன்னா அவங்களுக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து செடான் டைப்பில் சிட்டி நிறைய வண்டிகள்லாம் இருக்குது. இதெல்லாம் லைக் பண்ணுற ஒரு நல்ல ஒரு வண்டின்னு சொல்லலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா 2010 மூணு ஓனர் மெயின்டைன் பண்ணியிருக்காங்க, பெட்ரோல் வேரியண்ட்டு. ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 3,65,000 தான் கேட்குதுங்க. ஆமாம், 65 தான். அதுலேருந்து உங்களுக்கு நெகர்ஷபிள் தான். ஓகே ஓகேங்க. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அருமையாக இருக்கும் வண்டி. இன்டீரியர்லேருந்து
எல்லாமே பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும். எடுத்தீங்கன்னா எந்த ஒரு எக்ஸ்பென்சிவ் கிடையாது, அருமையாக இருக்கும். எல்லாமே கரண்ட்டில் தான் இருக்கு. ஆமாம், கரண்ட்டில் தான். இவ்வளோ ஒரு கிளீனாக நீட்டாக வச்சிருக்கீங்க, இன்டீரியர் முதல் கொண்டு புதுக்கார் மாதிரியே மெயின்டைன் பண்ணிருக்கீங்க, அதை எப்படி நீங்கள் போய் தேடி எடுத்துகிட்டு வரீங்களான்னு எனக்கு தெரியல, எப்படின்னு சொல்லுங்கள். இல்லை, இப்போ என்னென்னா, இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி தேடி எடுத்துகிட்டு வர்றது கிடையாதுங்க. நம்ம வந்து ஸ்ரீ கோவை மாதத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 80 வண்டி 90 வண்டி நம்ம ஆவரேஜாக மெயின்டைன் பண்ணிகிட்ருக்கிறோம். இதில் வந்து கஸ்டமர்ஸ் என்னென்னா, அவங்களுக்கு எதாவது வண்டி விற்கணும் அப்படின்னா ஒரு பார்க்கிங் செல். ஸோ இது வந்து பார்க்கிங் செல் மாதிரி தான். இது நம்மகிட்ட வந்து டீலர் இருக்காங்க, செமி டீலர் இருக்காங்க, கஸ்டமரோட வண்டி இருக்குது, எல்லாமே இருக்குது. அப்போ இது வந்து பார்த்திங்கன்னா கஸ்டமரோட வண்டி தான். அப்போ வந்து அவங்க வந்து வண்டி நம்மளை நம்பி கொடுக்குறாங்கன்னா அந்த வண்டி நல்லா மெயின்டைன் பண்ணி ப்ராப்பராக நம்ம வந்து பார்த்துக்குவோம். ஸோ அதுதான் வந்து வண்டி வந்து அவ்வளோ சூப்பராக மெயின்டைன் பண்ணிக்கிறோம். ரெண்டு சாய்ஸ் கொடுத்துருக்கீங்கன்னா, இப்போ கண்ணு பார்க்கிங் சேவைன்னு சொல்கிறனால, இப்போ என்கிட்ட ஒரு கார் இருக்குங்கண்ணா, அந்த கார் நான் இன்கேஸ் விற்கோன்னு நினைக்கிறேன், கோயம்புத்தூருக்குள்ளேயோ இல்லை சென்னையிலோ இருக்கேன், இந்த மாதிரி விற்கோன்னு சொல்லி உங்ககிட்ட கொடுத்தா நீங்கள் சேல் பண்ணி கொடுங்க. கண்டிப்பாக, டெஃபினட்டாக. இது வந்து பார்த்தீங்கன்னா பார்க்கிங் சேல் எப்படின்னா சார்ஜஸ் எதுவும் கிடையாதுங்க. இப்போ நம்ம பார்க்கிங் சேல் வந்து கொடுக்குறீங்க அப்படின்னா வித்தின் அது 1 மந்த்து இல்லை 10 டேஸு வண்டி விற்கிறத பொறுத்திருக்கு என்ன நீங்கள் ரேட்டு கோட் பண்ணுறீங்களோ அந்த ரேட்டை வந்து நம்ம ஓப்பனாகவே நம்ம போடுவோம். அதுலேருந்து உங்களுக்கு நெகர்ஷக்குள்ள வந்து கஸ்டமர் என்ன ப்ரைஸ் கேட்குறாங்களோ அதுக்கு தகுந்தப்பில் நம்ம போட்டுக்கலாம். இதோட மாடல் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 16-17ங்க. இது வந்து ஆட்டோமேட்டிக் வண்டி, அதாவது வந்து மேனுவல் கிடையாது, ஆட்டோமேட்டிக். இன்றைக்கி ஜென்ரேஷனில் வந்து பார்த்திங்கன்னா ஆட்டோமேட்டிக் நிறைய பேர் லைக் பண்ணுறாங்க. இது ஆட்டோமேட்டிக் வேரியண்ட், 16-17, 3 ஓனருங்க, சில்வர் கலரு, அதாவது 1,08,000 கிலோமீட்டர் ஓடி இருக்கு, சர்வீஸ் ரெக்கார்டு, கம்பெனியோட சர்வீஸ் ரெக்கார்டு ரெக்கார்டோட வச்சிருக்குது. ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 7,35,000 கேட்குதுங்க, 35,000 கேட்குது, நெகர்ஷபல் தான். இப்போ நம்ம பார்க்க போகிறத அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா i20, அதாவது வந்து ஹுண்டாயில் வந்து i20. இது வந்து ஆஸ்ட்ரா மாடல்னு சொல்லுவாங்க. ஆஸ்ட்ரா மாடல் வந்து கோயம்புத்தூர் ரிஜிஸ்ட்ரேஷனு. வண்டி வந்து சூப்பராக இருக்கும், ஒயிட் கலரு, அலாய்டு வீலு எல்லாமே இருக்கும். 2018ங்க, சிங்கிள் ஓனர் மெயின்டைன் பண்ணியிருக்காங்க, டீசல் வேரியண்ட்டு. ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா 7,95,000 தான் கேட்குது. 81,000 கிலோமீட்டர் தான் ஓடி இருக்கு, 81,000 கிலோமீட்டர் ஓடி இருக்கு, சர்வீஸ் ரெக்கார்டு, கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டு. 7,95,000 தான் கேட்குது, நெகர்ஷபல் தான். இப்போ அடுத்த வண்டி நம்ம பார்க்க போகிறதெல்லாம் உண்டாயில் வந்து i10 நியோன்ஸ்னு சொல்லிட்டு லேட்டஸ்ட் மாடலு. இது வந்து பார்த்திங்கன்னா ஆஷ்பேக்கில் வந்து ஒரு அருமையான ஒரு வண்டி, மைலேஜ் தரக்கூடிய வண்டி. எல்லாருமே சொல்லுவாங்க i10 வந்து மைலேஜ் தராது அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. பட் ஆனால் இதில் பொறுத்த வரைக்கும் ஒருத்தர் நம்ம கஸ்டமரை எடுத்துகிட்டு போய் டெஸ்ட் ட்ரைவ் பண்ணுறப்ப வந்து பார்த்திங்கன்னா நல்ல மைலேஜ் கொடுத்தது அப்படிங்கிற ஒரு ஃபீட்பேக் எங்களுக்கு கொடுத்தாங்க. உங்களுக்கு 24க்கு மேலே தான் வருதுன்னு அவரே சொன்னார், கஸ்டமரே சொன்னாங்க. ஆமாம் ஆமாம் சார், சிட்டிக்குள்ளேயே வருதுங்கிறாங்க, சிட்டிக்குள்ளேயே வருதுங்கிறாங்க. இதோட மாடல் வந்து 2021 டீசல் வேரியண்ட்டு, சிங்கிள் ஓனர் மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. இதோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா 7,45,000 கேட்குதுங்க, நெகர்ஷபல் தான். 83,000 கிலோமீட்டர் ஓடி இருக்குது. வண்டி வந்து இன்னும் அருமையாக இருக்கும், மைலேஜி வந்து ஆஷ்பேக்கில் வந்து பார்க்குறீங்க அப்படின்னா ஒரு நல்ல ஒரு வண்டிங்க. நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்திங்கன்னா ஹோண்டாவில் வந்து பார்த்திங்கன்னா ஜாஸ் மாடலு. ஜாஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அருமையான வண்டி, கோயம்புத்தூர் ரிஜிஸ்ட்ரேஷனோடு இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆஷ்பேக்கில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ஒரு வண்டி, லேடிஸுக்கெல்லாம் ஒரு கம்ஃபர்டபுளான ஒரு வண்டி. இது அவங்க வந்து ஒரு டிரைவிங்கு போகிறதுக்கும் சரி, கற்றுக்கிறதுக்கு அதேமாதிரி ஒரு நல்ல ஒரு நல்ல ஒரு சேஃபான ஒரு வண்டின்னு சொல்லி சொல்லலாம். லேடிஸுக்கெல்லாம் சூப்பராக இருக்கும். இதோட வண்டி மாடல் வந்து பார்த்திங்கன்னா 2018ங்க, சிங்கிள் ஓனர் மெயின்டைன் பண்ணியிருக்காங்க, பெட்ரோல் வேரியண்ட்டு, பெட்ரோல் வேரியண்ட்டு. ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 6,75,000 கேட்குதுங்க, கிலோமீட்டர் ரொம்ப கம்மியாக ஓடி இருக்குது, 55,000 தான் ஓடி இருக்குது, 55,000 கிலோமீட்டர் தான் ஓடி இருக்குது, நெகர்ஷபல் ப்ரைஸ் தான். கிலோமீட்டர் ரொம்ப ஓடி இருக்குது, வண்டி அருமையான கலர் ஒயிட் கலர், கோயம்புத்தூர் ரிஜிஸ்ட்ரேஷன் சார். அடுத்தது நம்ம பார்க்குறதுனால வோல்ஸ்வாகனில் வந்து போலோ பார்க்க போகிறோம். அதாவது நம்ம முன்னாடி சொல்கிற மாதிரி நம்ம யங்கஸ்டெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அதாவது ரொம்ப வந்து லைக் பண்ணுறது வோல்ஸ்வாகனு அந்த மாதிரி வண்டி, சிட்டி ஹோண்டாவில் அந்த மாதிரிலாம் அந்த மாதிரி வண்டிலாம் லைக் பண்ணுற மாதிரி இது வந்து போலோ வந்து ரொம்ப லைக் பண்ணுற இது. ஆனால் கலர் பார்த்திங்கன்னா அருமையான கலர், ப்ளூ கலர், நல்ல ஒரு கலரு. ஆமாம், ட்ரெண்டிங்லாம் இன்றைக்கி அவ்வளோ அருமையாக இருக்குது, ட்ரெண்டிங்கில் இந்த கலருக்கு சூப்பராக இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா டீசல் வேரியண்ட்டுங்க, TN30 சேலம் ரிஜிஸ்ட்ரேஷனு. இது வந்து 2014-15 மாடலுங்க, 2 ஓனர் மெயின்டைன் பண்ணிக்காங்க, டீசல் வேரியண்ட்டு. 5,85,000 கேட்குதுக்கு, நெகர்ஷபல் ப்ரைஸ் தான். 1,00,000 ஓடி இருக்கு. வண்டி பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்லாம் நிறைய போட்டிருப்பாங்க, ஆமாம் அதெல்லாம் பண்ணியிருக்காங்க. அதேமாரி பின்னாடி வந்து ஸ்பார்க் வந்து பண்ணியிருக்காங்க, அலாய்டு வீலு, எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்ஸ் எல்லாம் சூப்பராக பண்ணியிருக்காங்க. எடுத்தீங்கன்னா எந்த ஒரு செலவும் இல்லை,
சூப்பரா அப்படியே எடுத்தீங்கன்னா அப்படியே எடுத்து ஓட்டிட்டு போலாம். அருமையான ஒரு வண்டி. 5,85,000 கேக்குது. போலோ ஒன்று பார்த்தோம் பார்த்தீங்களா, அந்த போலோ வந்து டீசல் வேரியண்ட்டு, நம்மகிட்ட பெட்ரோல் வேரியண்ட்டு இருக்கு. அதாவது கஸ்டமர் ஒருத்தர் வராங்க அப்படின்னா, சார் எனக்கு டீசல் வேரியண்ட் வேணா பெட்ரோல் வேணா, பெட்ரோல் இருக்கு டீசல் இருக்கு, அது மாதிரி ஆப்ஷனுக்காக தான் வந்து இது பண்ணியிருக்கோம். இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2014 பெட்ரோல் வேரியண்ட்டு. இது ரெண்டு ஓனருங்க, 4,45,000 தான் கேட்குது. நெகர்ஷப் ப்ரைஸ் தான். ரெட் கலர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அருமையாக இருக்கும். கிலோமீட்டர் 98,000 தான் ஓடி இருக்கு. ஆமா, நீங்க எடுத்தீங்கன்னா எந்த ஒரு வேலையும் இல்லை, அப்படியே எடுத்து ஓட்டிக்கலாம். அந்த போல வந்து டீசல் பெட்ரோல். ஸோ 4,45,000 தான் கேக்குது. நெகர்ஷபிள் தான். நம்ம அடுத்து பார்க்க போறது மாருதியில ஸ்விஃப்ட் டிசைர் பார்க்க போறோம். ஸ்விஃப்ட் டிசைர்ல வந்து பாத்தீங்கன்னா இது வந்து நல்ல ஒரு அருமையான கலரு. இது டாப் அண்ட் மாடல் ஆட்டோமேட்டிக். அதாவது வந்து பாத்தீங்கன்னா ஸ்விஃப்ட் டிசைர்ல ஆட்டோமேட்டிக். 2019 சிங்கிள் ஓனர் டீசல் வேரியண்ட். கிலோமீட்டர் ரொம்ப கம்மியா ஓடி இருக்கு, 70,000 கிலோமீட்டர் தான் ஓடி இருக்கு. ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 8,50,000 கேட்குதுங்க. நெகர்ஷபிள் ப்ரைஸா. உங்களுக்கு அருமையாக இருக்கும். உங்களுக்கு வண்டி ஆட்டோமேட்டிக்கில் வந்து பார்க்குறீங்க அப்படின்னா நல்லாயிருக்கும் உங்களுக்கு. இப்போ ரேப்பிடு, இப்போ ரேப்பிடு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரெண்டாவது வண்டி பார்க்குறோம். முன்னாடி ஒரு வண்டி பார்த்துருப்போம், இப்போ ரெண்டாவது வண்டி பார்க்குறோம். இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதுவும் ஆட்டோமேட்டிக் வேரியண்ட்டு. இது வந்து TN 59 உங்களுக்கு மதுரை பக்கம் வரும் ரிஜிஸ்ட்ரேஷனு. இது 2015 ரெண்டு ஓனர் டீசல் வேரியண்ட்டு. இது வந்து ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 6,65,000 கேட்குதுங்க. நெகர்ஷபிள் தான். கிலோமீட்டர் வந்து 70,000 தான் ஓடி இருக்கு. கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டோடு இருக்கு. நமக்கிட்ட மேக்ஸிமம் வெஹிக்கிள்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்ட். ஆமாம், கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டோட. இப்போ என்னன்னா எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து இந்த வண்டி பார்த்துருக்கீங்க அப்படின்னா, இதோட வண்டி நம்பர் நீங்கள் வந்து போட்டிங்கனாவே ஆட்டோமேட்டிக்காக சர்வீஸ் சென்டரில் உங்களுக்கு அந்த ஹிஸ்ட்ரி கொடுத்துருவாங்க. ஸோ அப்போ ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் மெக்கானிக்கை கூட்டிகிட்டு ஒன்றும் இல்லை, அந்த ஹிஸ்ட்ரி பார்த்துட்டே நீங்கள் வண்டி வந்து பார்த்துட்டு செக் பண்ணிக்கலாம். இப்போ வண்டி பார்க்குறவங்க வந்து மெக்கானிக் கூப்பிட்டு வந்து எடுக்கிறமா தான் எடுத்துக்கலாம். எப்படி வேணால் எடுத்துக்கலாம். மெக்கானிக் கூப்பிட்டு வந்து எடுத்துக்கலாம், இல்லை வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நீங்கள் ஹிஸ்ட்ரி பார்த்துட்டு செக் பண்ணிக்கலாம். அடுத்தது பார்க்க போகிறோம்னா ஓல்ட் சோகலாம் ஜெட்டா மாடலு. அதாவது வந்து யங்கெஸ்ட் இருக்காங்களா, யங்கெஸ்ட்டில் வந்து இன்னும் லைக் பண்ணுற ஒரு வண்டி ஜெட்டா. இது சூப்பராக சூப்பரான ஒரு வண்டி. ஒயிட் கலரு. TN 39 அதாவது வந்து திருப்பூர் ரிஜிஸ்ட்ரேஷன். இது வண்டி அருமையாக இருக்கும். மேனுவல் டைப்பு தான் இது. இது வந்து பார்த்திங்கன்னா 2010 சிங்கிள் ஓனர் மெயின்டைன் பண்ணிருக்காங்க. டீசல் வேரியண்ட்டு. 4,15,000 கேட்குது. அதாவது 4,15,000 கேட்குதுங்க. ஆமாம், ஓல் சோகல்லையும் இருக்குது எல்லா. அதாவது சொல்லிங்களா, ஒரு கஸ்டமர் உள்ளே வராங்கன்னா நம்மகிட்ட எல்லாம் எந்த வண்டி பார்க்கணும், அவங்க ஒரு இதில் செட்டப்பில் வருவாங்க, இந்த வண்டி பார்க்கணும், இந்த ரேஞ்சில் பார்க்கணும் அப்படின்னு. அப்படிங்கிறப்ப அதுக்கு தகுந்தப்பில் கலெக்ஷன்ஸ் நம்மகிட்ட இருக்குது. ஸோ சூஸ் பண்ணி எது வேணால் எடுத்துக்கலாம். ஹேஷ்பேக் வேணால் அது வேணால். இது செடான் டைப்பில் சரியான வண்டி. இது வந்து 4,15,000 கேட்குதுங்க. நெகர்ஷபிள் ப்ரைஸ். இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா சிட்டியில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து Type 2 சொல்லுவாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா 2004 மாடலுங்க. அப்பயே வந்து ஆட்டோமேட்டிக் வண்டி வந்துருச்சு. 2004 வந்து உங்களுக்கு ஆட்டோமேட்டிக் வண்டி வந்துருச்சு. அப்பயே வந்து நிறைய பேர் கேட்பாங்க, என்னங்க 2004 ஆட்டோமேட்டிக் வந்துருச்சான்னு கேட்பாங்க. கம்பல்சரி வந்துருச்சுங்க வண்டி. பார்த்தீங்கன்னா 2004 FC வந்து 2028 வரைக்கும் FC இருக்குது. வண்டி வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே கரண்ட்டில் இருக்குது. பெட்ரோல் வேறு மூணு ஓனர் இருக்குது. இது வந்து ஆட்டோமேட்டிக்கு 2,10,000 தான் கேட்குதுங்க. ரொம்ப கம்மியான பட்ஜெட்டு. ஆமாம், இப்போ ஆட்டோமேட்டிக்கில் வந்து லோ பட்ஜெட்டில் வேணுங்கிறவங்களுக்கு கம்மியான ப்ரைஸில் எடுத்துக்கலாம். ஆட்டோமேட்டிக்கே எனக்கு ஒரு லோ பட்ஜெட்டில் வேணும். ஆமாம், வேணுங்கிறவங்களுக்கு இது எடுத்துக்கலாம். இது அப்படியே பார்த்தீங்கன்னா சேம் தான், சிட்டி தான். இது கோயம்புத்தூர் ரிஜிஸ்ட்ரேஷனோட வரும். இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2004 மாடலுங்க. FC வந்து 2026 வரைக்கும் இருக்குது. இளமையில் இருக்குது. கிரே கலரு. அது பார்த்தீங்கன்னா நீங்கள் கோல்டு கலர் பார்த்துருப்பீங்க. இது கிரே கலரு. இதுவும் ஆட்டோமேட்டிக்கு தான். இது வந்து ரெண்டே கால் பட்ஜெட் சொல்கிறோம். ஏன் இது ரெண்டே கால் பட்ஜெட் சொல்கிறோம் அப்படின்னா, இது கோயம்புத்தூர் ரிஜிஸ்ட்ரேஷன். ஸோ எல்லாமே நெகர்ஷபிள் ப்ரைஸ் தான். இப்போ பார்க்குற நிறைய பேருக்கு ஒரு டவுட் இருக்கு. இப்போ மதுரை வண்டிங்கிறனால கொஞ்சம் ரேட் கம்மியாக இருக்கு, கோயம்புத்தூருங்கிறனால கொஞ்சம் ரேட் ஜாஸ்தி. ஆமாம், இப்படி அப்படின்னு ஏன் அதை சொல்லிடுறேன்னா, இப்போ இங்கே வந்து கோயம்புத்தூருக்குன்னு ஒரு ஸ்பெஷல் அப்படின்னுலாம் ஒன்றும் கிடையாது. எல்லா ஊருக்குமே ஒரு ரேட்டு தான். பட் விஷயங்கள் என்ன அப்படின்னா, கோயம்புத்தூர்னா இன்னொன்று கொஞ்சம் வண்டி குவாலிட்டியாக இருக்கும்னு மக்களோட எதிர்பார்க்குறாங்க. ஸோ அதனால் வந்து நம்ம வந்து அதுக்காக வந்து ஒரு ப்ரைஸ் வந்து 10 ரூபா 5 ரூபா வந்து கூட வைக்கிறது கிடையாது. கஸ்டமர் வந்து அது லைக் பண்ணுறாங்க. என்னோடய வண்டி கோயம்புத்தூர் வண்டி ரிஜிஸ்ட்ரேஷன்லாம் நான் இது கொடுக்குறேன் அப்படின்னு. நெகர்ஷபிள் ப்ரைஸும் வண்டி அருமையாக இருக்கும். ஆட்டோமேட்டிக் ஃபோர்டு ஃபியஸ்டாவில் வந்து பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் ரிஜிஸ்ட்ரேஷன் தான். 2009 ரெண்டு ஓனருங்க. ஃபியஸ்டா பொறுத்த வரைக்கும் இதில் நல்ல மைலேஜ் வரத்தார வண்டி. நான் கேள்விப்பட்டிருக்கேன் நல்லா மைலேஜ் தரும். ஆமாம், ஃபோர்டில் வந்து நல்ல மைலேஜ் தரக்கூடிய வண்டி இது ஃபியஸ்டா. 20 மைலேஜ் வரும். நல்லா தைரியமாக எடுத்து ஓடலாம் டீசல் வேரியண்ட்டு. இதோட ப்ரைஸ் வந்து 2,35,000 தான் கேட்குது. நெகர்ஷபிள் ப்ரைஸ் தான். நம்ம கிட்ட இருக்கிற எல்லா காரும் மேக்ஸிமம் நெகர்ஷபிள் ப்ரைஸ். நெகர்ஷபிள் தான். இங்கே போட்டிருக்க ரேட் எல்லாமே ஃபிக்ஸட் கிடையாது. எல்லாமே வந்து இது பண்ணிக்கலாம்.
சரி, நம்ம அடுத்தது பார்க்க போறது வந்து பாத்தீங்கன்னா ஃபோர்டு ஃபியஸ்டா. இன்னொரு அந்த வண்டி பார்த்தோம் பாத்தீங்களா. இப்ப நீங்க அந்த வண்டி காமிக்கிறீங்களா, மறுபடியும் இந்த வண்டி தான் நினைச்சுக்கோங்க. ஏன்னா ரெண்டு வண்டி ஒரே மாதிரி. அப்படி கிடையாதுங்க, நீங்க இதை பாக்கலாம், டிஎன் 64 பாத்துக்கலாம். இப்பதான் சொல்றீங்களா, நம்பர் பிளேட் பாத்துக்கீங்களா, நிறைய கார் ஒரே மாதிரி வச்சிருக்காங்க. ஆமா, இது வந்து 2010ங்க. ரெண்டு ஓனர் மெயின்டைன் பண்ணிருக்காங்க. ப்ரைஸ் வந்து பாத்தீங்கன்னா 245,000 கேக்குது. நெகசபிள் ப்ரைஸா ஃபோர்டு ஃபியஸ்டா, ஹோண்டால் அக்காடு மாடலு. அதாவது என்ன சொல்றது, ஒரு யூத்துங்க அப்படின்னு நிறைய பேர் வந்து இந்த வண்டிங்க ரொம்ப லைக் பண்ணி எடுப்பாங்க. அந்த காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸு, இந்த ஐடியில் ஒர்க் பண்ணுறவங்க, ஸோ இந்தமாரி ஸ்டூடெண்ட்ஸுக்கு இல்லை வந்து யங்கஸ்ட்டு இவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா அருமையான ஒரு பிடிச்ச வண்டி இது அக்காடு. வண்டி பார்த்தீங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும். இது என்னென்னா ஆட்டோமேட்டிக் வேரியண்ட், ஆட்டோமேட்டிக் வேரியண்ட்டு. இது வண்டி பார்த்தீங்கன்னா இப்போ வரைக்கும் வந்தீங்கன்னா சிங்கிள் ஓனர் தான் மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கு வந்து 2007 மாடலுங்க, 2007 மாடல், சிங்கிள் ஓனர் தான் மெயின்டைன் பண்ணுங்க. ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியான ப்ரைஸ் தான், 375,000 தான் கேட்குது. ஆமாம், இதில் என்ன ஒரு பியூட்டி அப்படின்னா 93,000 கிலோமீட்டர் தான் ஓடி இருக்குது. கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டு 2007 நம்ம இது வரைக்கும் கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டோட பண்ணி வச்சிருக்கோம். ரேராக தான் இருக்கும், ஒரே ஓனர் இது வரைக்கும் கம்பெனி சர்வீஸோட பண்ணி வச்சிருக்காங்க. அப்படிங்கிறப்ப பார்க்குறப்ப உங்களுக்கே வந்து ஒரு இதாக இருக்கும், 2007 இது வரைக்கும் சர்வீஸ் ரெக்கார்டா அப்படிங்கிறது. தாராளமாக நீங்கள் செக் பண்ணலாம், செக் பண்ணிவிட்டே பார்த்து எடுத்துக்கலாம். வண்டியில் பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் பார்ட்ஸ் மாதிரி தான் எல்லாமே, அப்படியே தான் அப்படியே தெளிவாக இருக்கும். நீங்கள் எடுத்தீங்கன்னா அப்படியே எஃப்சி மட்டும் பண்ணிவிட்டு அப்படியே போட்டு ஓட்டிக்கலாம். இது எஃப்சி இல்லைங்களா? எஃப்சி இல்லை, 2007 ஸ்லாப்பு. ஓகே, அப்போ இந்த வண்டிக்கு எஃப்சி மட்டும் போடுற மாதிரி இருக்கும். ஸோ அது மட்டும்தான். சரி, நம்ம அடுத்தது பார்க்க போகிறது வந்து மாருதியில் வந்து ஆல்டோ மாடல் பார்க்குறோம். ஆல்டோவில் எல்எக்ஸ்ஐ மாடல் சொல்லுவாங்க. ஹேஷ்பேக்கில் வந்து தேர்றவங்களுக்கு நிறைய வண்டிகள் இருக்குது. இருந்தாலும் ஒரு சின்ன ஒரு ஹேஷ்பேக்கில் வேணும் அப்படிங்கிறதுக்கு நல்ல ஒரு அருமையான வண்டி, லோ பட்ஜெட்டில் ரொம்ப கம்மியான ப்ரைஸில் தான் கொடுக்குறோம். இது வந்து 2008 மாடலு, சிங்கிள் ஓனர் மெயின்டைன் பண்ணிக்காங்க, பெட்ரோல் வேரியண்ட்டு. வண்டி பார்த்தீங்கன்னா அருமையாக இருக்கும், எஃப்சி வந்து தான் பண்ணணும். இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 170,000 தான் கேட்குது. அதாவது நீங்கள் ஒரு பைக் எடுக்கிறதுக்கு நீங்கள் ஒரு ஷோரூம் போய் எடுக்கிறீங்க. இன்னைக்கு ஒரு பைக் வந்து பார்த்தீங்கன்னா, ஆமாம், நீங்கள் சொல்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு பைக் வந்து ஒரு 1,00,000 மேலே தான் எல்லாமே. அப்படிங்கிறப்ப இது வந்து வெறும் வெயில் இல்லாமல், வெயில் அடிச்சுன்னா நிழலில் போகிற மாதிரி ஒரு ஏசி போட்டு போகலாம். அதே மழை வந்ததுன்னா கூட போகலாம். அதேமாரி டிரைவிங் கற்றுக்கணும் அப்படின்னா நல்ல ஒரு வண்டி. என்ன ஒரு விஷயம் அப்படின்னா, இப்போ லோ பட்ஜெட்டில் வண்டி வாங்குறவங்களுக்கு 170,000 கொடுத்து காரை வாங்கி நம்ம போயிட்டே இருக்கு. எனக்கு இந்த வண்டி பார்த்தோன்னு என்ன தோணுச்சு, இந்த வண்டி தான் ஓட்டியே பழகினாங்க. காருன்னு எடுத்தோன்னா இந்த கார தான் ஓட்டி போகலாம். கண்டிப்பா ஓட்டி போக கொஞ்சம் ஈஸியா இருந்துச்சு. எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா சின்ன வண்டி தான் வந்து ஓட்டி பழகி அடுத்து ஒவ்வொரு வண்டி போயிருப்பாங்க. ஸோ அருமையான ஒரு வண்டி இது எஃப்சி மட்டும் இல்லை, ஆனா பாத்தீங்கன்னா நெகசபிள் பிரைஸ், நெகசபிள் பிரைஸ் தான். ஸோ ராயலா இருக்கணும் அப்படின்னு நினைச்சவங்களாம் இந்த வந்து கார் எடுப்பாங்கண்ணா. ஸோ இந்த காரை பத்தி சொல்லுங்கண்ணா. நீங்க சொல்ல மாதிரி அதுதான், ஆக்சுவலி வந்து இது வந்து ஃபோர்டுல என்டவர் மாடலு. இது வந்து பார்த்தீங்கன்னா பொலிட்டிக்கலும் சரி, ஒரு பிஸ்னஸ் பீப்புளாக இருக்கட்டும் சரி, ஒரு 7-seater நல்ல ஒரு லக்ஸரியான ஒரு வண்டி யூஸ் பண்ணவங்களாம் நிறைய பேர் இருக்காங்க, யூஸ் பண்ணிட்டு இருக்கிறவங்க சூப்பர் நிறைய பேர் இருக்காங்க. இதுக்கு வந்து ஒரு என்டவருங்கிறது ஒரு நல்ல ஒரு ஃபெமிலியரான ஒரு வண்டி இது. இந்த வண்டி வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் லைக் பண்ணி இன்னும் ஓட்டிகிட்டு இருக்காங்க. அதேமாரி நம்மகிட்ட ஒரு வண்டி, இந்த வண்டி இருக்குது. இதோட வண்டி டீட்டெயில்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2011 மூணு ஓனர் மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. இதில் என்ன ஒரு பியூட்டி அப்படின்னா உங்களுக்கு வந்து இது ஆட்டோமேட்டிக் இது, உங்களுக்கு மேனுவல் கிடையாது, ஃபுல்லி ஆட்டோமேட்டிக். ஆட்டோமேட்டிக்கில் எண்டோவரில் வந்து கிடைக்கிறது, 7-seater மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம், சூப்பராக இருக்கும். வண்டி நம்பரும் பார்த்தீங்கன்னா ஃபேன்சி நம்பராக இருக்கும், TN 30 999. ஒரு நல்ல ஒரு பொலிட்டிக்கலில் இருக்கிறவங்க அந்த மாதிரி யூஸ் பண்ணி நம்பருக்காக கண்டிப்பாக நம்பருக்காக எடுத்திருப்பாங்க. இதோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியான ப்ரைஸ் தாங்க, 475,000 தான் கேட்குது, நெகசபிள் ப்ரைஸ் தான். அடுத்து பார்த்தீங்கன்னா மறுபடியும் ஒரு பயங்கரமாக இது வந்து அது ஃபஸ்ட்டாக நிப்பாட்டிருந்தீங்க இந்த காரு, வந்ததுலேருந்து எனக்கு இந்த கண்ணு மேலே தான், இந்த கார் மேலே தான் ஒரு கண்ணாக இருக்குது. இந்த கார் எப்படி முதல்ல எப்படி சொல்லுங்க? ஓகே, மகேந்திராவில் ஸ்கார்பியோங்க. ஸ்கார்பியோ வந்து பார்த்தீங்கன்னா நிறையா பேர் வந்து ஒரு என்ன சொல்கிறது, ஒரு சின்ன வயசுலேருந்து கூட, அதாவது உங்களோட ஏஜிலேருந்து கூட பெரியவங்களை வரைக்கும் லைக் பண்ணுற ஒரே வண்டி இந்த ஸ்கார்பியோ. நல்ல லைக் பண்ணுவாங்க, ஏன்னா அது வந்து ஒரு ராயல் லுக்கு வண்டி அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னொன்று என்ன சொல்கிறது அப்படின்னா வச்சிங்கன்னா நல்ல ஒரு அந்த வண்டியில் போய் இறங்கினாவே ஒரு கெத்து அப்படிங்கிற மாரி வந்து கம்ஃபர்டபுள் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா 2006 மாடலுங்க, ரெண்டு ஓனர் மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. ப்ரைஸ் வந்து ரொம்ப கம்மியான ப்ரைஸ் தான், ஸ்கார்பியோ கம்மியான ப்ரைஸ் வேணும் அப்படிங்கிற பிளாக் கலர் லைக் பண்ணுறவங்களுக்கு 3,25,000 தான் கேட்குது, நெகசபிள். 3,25,000 தரீங்க,
ஆனா இது கார் பாத்தீங்கன்னா நார்மல் எடிஷன் கிடையாது, பாத்தீங்கன்னா அலாய் வீல்ஸ்லாம் போட்டுருக்காங்க. ஆமா 325,000. ஆமா நெகர்ஸ்பிள் தான். அலாய் வீல்ஸ்லயே பாத்தீங்கன்னா செலவு நிறைய பண்ணிருக்காங்க, சூப்பரா இருக்கும். பிரியோ மாடல் பாக்குறோம். இது கோயம்புத்தூர் ரிஜிஸ்ட்ரேஷனுங்க, அருமையா இருக்கும். அதாவது ஹேட்ச்பேக்ல வந்து ஒரு வண்டி வந்து சூப்பரா வந்து நல்ல ஒரு கம்ஃபர்டபுளான ஒரு வண்டி அப்படிங்கறது நல்ல ஒரு எக்ஸாம்பிளா இருக்கும். என்னன்னா அந்த ரோட் ஃபேஸிங்கு, வண்டி டிரைவிங் பண்ணவங்க ஒரு புதுசாக டிரைவிங் பண்ணுறதுக்கு இந்த ரோட் ஃபேஸிங் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சூப்பராக இருக்கும், நல்லா. ஆமாம், அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நல்லாயிருக்கும். இது வண்டி வந்து பார்த்தீங்கன்னா 2012 ரெண்டு ஓனரு, பெட்ரோல் வேரியண்ட்டு. ப்ரைஸிங் வந்து பார்த்தீங்கன்னா 285,000 கேட்குதுங்க, நெகர்ஷபிள் ப்ரைஸ் தான். கோயம்புத்தூர் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிருக்காங்க. ப்ரைஸிங் வந்து பார்த்தீங்கன்னா 3-15 கோட் பண்ணியிருக்காங்க. ப்ளூ கலர், அருமையான கலரு. ஸோ நல்லாயிருக்கும். கலர் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அருமையாக இருக்கும். பெட்ரோல் வேரண்டி 65,000 km தான் ஓடி இருக்கு. ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா நெகசபிள் ப்ரைஸ் தாங்க, 3 ஓனர் நெகசபிள் ப்ரைஸ். இது பார்க்க போகிறதுங்க ஃபோர்டு ஃபியஸ்டா. ஆல்ரெடி நம்ம ரெண்டு கார் பார்த்துட்டோம், இன்னொரு காரும் பார்க்குறோம். என்னென்னா கஸ்டமருக்கு வந்து வர்றாங்க அப்படின்னா எனக்கு ஒயிட் வேண்டாம் வேறு கலர் கொடுங்கன்னா இருக்குது, எனக்கு கிரே கலர் தான் வேணும் அப்படிங்கிறவங்களுக்கு கிரே கலர் இருக்குது, இல்லை கிரே கலர் வேண்டாம் எனக்கு ஒயிட்டு கூடனும் ஒயிட் இருக்குது. ஸோ நம்மகிட்ட ஆப்ஷன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா வண்டிகள்லாம் நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஒரு வண்டிக்கு ரெண்டு வண்டி, பெட்ரோல் டீசல் என்னென்ன வண்டி இருக்கோ இருக்குது. இதோட மாடல் வந்து 2012 ரெண்டு ஓனரு, ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா 275,000 தான் கேட்குது, நெகர்ஷபிள் ப்ரைஸ் தான். வண்டி வந்து அருமையான வண்டி. இது வந்து லோன் ப்ராசஸும் போகலாம் உங்களுக்கு, 2012 உங்களுக்கு லோனும் வந்து போகலாம். நல்ல ப்ரொஃபைல் நல்லா இருந்ததுன்னா உங்களுக்கு. ஆனால் இப்போ பார்க்குறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா அந்த லோன் பண்ணுற மாதிரினா எத்தனை இயர்க்குள்ளே இருந்தால் வந்து லோன் பண்ண முடியும்? இப்போ 2010 மேலே வந்து பார்த்தீங்கன்னா லோன் ப்ராசஸ் பண்ணலாம். 2010 மேலே எந்த வண்டி இருந்தாலும் லோன் ப்ராசஸ் பண்ணலாம். ஆமாம், லோன் ப்ராசஸ் பண்ணலாம். அவங்களோட சிபிலோட பொறுத்து இருக்குது, அப்புறம் ப்ரொஃபைலுக்கு தந்தாப்பில் இருக்குது. ஸோ அதுக்கு தந்தாப்பில் பண்ணிக்கலாம். வீடியோ பார்த்துருப்பீங்க, சி கோவை கார்ஸ் பார்த்தீங்கன்னா சீப் அண்ட் பெஸ்ட் குவாலிட்டியில் பண்ணி தந்துருக்காங்க. இதோட பார்ட் 2 வீடியோ கம்மிங் பேக், 2 டேஸில் வந்துடும். அடுத்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா எக்ஸ்யூவி